கைதாவாரா எடப்பாடி பழனிசாமி? எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரா ஓ பன்னீர்செல்வம்? ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துல சசிகலா மீது நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. ஐயோ, இது தற்செயலாம் நடந்ததே கிடையாது, அங்க வந்து மர்மமா என்னமோ நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு அங்க கண்டிப்பா நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா வந்து இறந்து போறாங்க. குற்றவாளிகளுக்கும் திமுகவுக்கும் தான் தொடர்பு இருக்கு அப்படின்னு. இந்த நிலைமையை, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒருவேளை சசிகலா மீண்டும் அதிமுகவுக்குள்ள வரப்போறாங்களா? எந்த குற்றத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் சிறைக்கு செல்வார்? அந்த எஸ்டேட்ல ஒரு போலீஸ்காரர் கூட இல்லையா? அன்னைக்குன்னு பார்த்து அந்த எஸ்டேட்ல வந்து கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லாத போது அங்க ஜெனரேட்டர் கூட ஒர்க் ஆகலையா? வணக்கம். கொடநாடுல நடந்த அந்த கொலை சம்பவத்தை மறுபடியும் நீதிமன்றத்துடைய அனுமதி பெற்று மீண்டும் விசாரணை துவங்கியுள்ளதாக நேற்றுக்கு சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். அவர் சொன்ன உடனேயே கோபமடைந்து ஆத்திரமடைந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்கூடையும் ஒன்றா சேர்ந்து சட்டப்பேரவையிலேருந்து வெளிநடப்பு செய்து தரையில் அமர்ந்து கருப்பு பட்டையை குத்திக்கிட்டு தர்ணா போராட்டத்தை நடத்தினாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை விட அதிகமான நிறைய பிரச்சனைகள் விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க. ஆனால் அது எதுக்குமே இந்த மாதிரி ஒரு கோபமடையாத ஆத்திரமடையாத இவங்க எதுக்காக இந்த விஷயத்துக்கு மட்டும் இப்படி வந்து ஒரு கோபமடைஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் வந்து அந்த கருப்பு பட்டையை குத்திக்காமல் அமர்ந்தது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க திடீர்னு, இல்லை இது வந்து திமுகவுடைய சதி, திமுக வேண்டும் என்று திசை திருப்ப பார்க்கிறார்கள் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னா என்னென்னமோ வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் இன்னும் சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி ஆத்திரமடைந்து முகெல்லாம் இப்படி மாறி ஒரு பயத்தில் தள்ளப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் அமைந்திருந்தது. கைதாவாரா எடப்பாடி பழனிசாமி? எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரா ஓ பன்னீர்செல்வம்? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேத்திக்கு இந்த தர்ணா போராட்டம் அரங்கியதை பிறகு சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் இதை பற்றி தாங்க போயிட்டு இருந்தது. கொலை செஞ்சியா எடப்பாடி அப்படின்னு கூட ட்ரெண்ட் ஆச்சு. இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு சர்வேவே போட்டிருந்தார். என்னன்னா, எந்த குற்றத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் சிறைக்கு செல்வார்? ஊழல் குற்றத்திற்காகவா அல்லது கொலை குற்றத்திற்காகவா அப்படின்லாம் சர்வே போடப்பட்டு இருந்தது. இதுல வந்து கிட்டத்தட்ட 85% பேருக்கு மேல, இல்ல முதல்ல கொலை குற்றத்திற்காக தான் அவர் சிறைக்கு செல்வார், அதன் பிறகுதான் ஊழல் குற்றத்திற்காக சிறைக்கு செல்வார் அப்படின்லாம் கூட சர்வே போட்டிருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த கேஸ பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு இபிஎஸ் மேலையும் அதிமுகவினர் மேலையும் பல விதமான கோபங்கள், பல அதிருப்திகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திலிருந்து அந்த மர்மம், அந்த மரணத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட இப்பவும் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை இன்னும் அவங்க தீர்த்து வைக்கல. இன்னும் சொல்லப்போனால் 4 வருட காலங்கள் வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி தான் இருந்தது. இதுலேயும் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் அவங்க எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கொடநாடில் நடந்தேறிய இந்த கொள்ளை சம்பவங்கள் தான். இந்த கொடநாடு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான இடம் கிடையாதுங்க. எப்படி இங்கே போயஸ் கார்டன் ஜெயலலிதா அவர்களுடைய வீடு அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோவில் மாதிரியோ, அதே மாதிரி தான் கொடநாடு அந்த எஸ்டேட்டும் அதிமுகவில் இருக்கிற பல பேருக்கு அது ஒரு கோவில் மாதிரி. அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துல வந்து நடந்தேறிய கொள்ளை இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தேறியது. அந்த வழக்கு கையாண்ட விதமும் சரி, அந்த வழக்குக்கு கொடுத்த அந்த முடிவும் சரி, தமிழக மக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, அதிமுகவில் இருக்கிற சில பேருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அது ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை.
அடுத்ததா எடப்பாடியும் சரி அதிமுகவில் இருக்கிறவங்களும் சரி பாஜக கிட்ட ரொம்ப அடங்கி போனது, அடிப்பணிஞ்சு போனது, அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ இவங்க தமிழக இருந்த அந்த ஒரு கம்பீரத்தை அந்த ஒரு கெத்தை வந்து கெடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற விஷயத்துலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு. இப்படி பலவிதமான கோபங்கள் அதிருப்தியில இது ஒரு டாப் 3 அதிருப்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த கொடநாடு கொலை சம்பவம் அப்படி அங்கே என்னதாங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? 2016 டிசம்பர் மாதம் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைகிறாங்க. 2017 பிப்ரவரி மாதம் சசிகலா சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. அதே மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. 24/2017 இந்த கொடநாடு எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு கொலை சம்பவம் நடந்திருது. ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் வந்து இந்த எஸ்டேட்டுக்குள்ள திருடுறதுக்காக போறாங்க. அப்படி அவங்க திருடிட்டு என்னதான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்சியும் ஒரு பேப்பர் வேட்டியும் திருடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தமிழக போலீசார் வந்து இந்த கேஸ் வந்து முடிச்சிருக்கிறாங்க. எங்க அவ்வளோ பேர், 10 பேர் கொண்ட கும்பல் வந்து எஸ்டேட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா போயும் போயும் ஒரு ரெண்டு வாட்சியும் ஒரு பேப்பர் வேட்டியுமா திருடுறதுக்கு உள்ள போறாங்க. சரி, திருடத்துக்கு உள்ள போறாங்க. போகும்போது அந்த எஸ்டேட்ல இருந்த காவலாளிய கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் மட்டும் யோசிங்க, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மாஜி அமைச்சர் வீட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் காவலுக்காக அவருடைய வீட்டுல இருப்பாங்க. இங்க இவங்க தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர். அதுலயும் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா April 24, 2017 எந்த பீரியட்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்துல எஸ்டேட்ல ஒரு கொலை சம்பவம் நடக்குது. அந்த சமயத்துல அந்த எஸ்டேட்ல ஒரு போலீஸ்காரர் கூட இல்லையா? அன்னைக்குன்னு பார்த்து அந்த எஸ்டேட்ல வந்து கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லாத போது அங்க ஜென்ரேட்டர் கூட ஒர்க் ஆகலையா? அப்புறம் அந்த எஸ்டேட்ல இருந்த எல்லா சிசிடிவி, ஒரு சிசிடிவி கூட ஒர்க்கே ஆகலையாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொலை சம்பவம் கொடநாட்டில் நடந்தது. ஓகே, இந்த கொலை சம்பவத்தை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரணையின் முடிவில் வந்து ரெண்டு பேர் குற்றவாளிகள், இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இருப்பது இரண்டு பேர் அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்க்கும்போது கனகராஜ், ஜெயலலிதா அவர்களுடைய டிரைவராக இருந்தவர் தான் கனகராஜ். அவரும் இந்த கனகராஜ் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சயன் அப்படிங்கிறவரும் தான் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸார் சொல்கிறாங்க. ஸோ இந்த விசாரணையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு சொன்ன சில தினங்களில் பார்த்தீங்கன்னா கனகராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி தான் வந்து தமிழக போலீஸார் சொல்கிறாங்க, விபத்தில் வந்து கனகராஜ் இறந்து போயிடுறாரு. கனகராஜ் இறந்த அடுத்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்தில் யார், சயான் வந்து சிக்கிக்கிறாங்க. ஏன் இதை மிகப்பெரிய விபத்து அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சயான் கூட பயணித்த காரில் பயணித்த அவருடைய மனைவியும் மகளும் அந்த விபத்தில் இறந்து போகிறாங்க. சயான் வந்து பலத்த காயங்களோட உயிர் தப்பிச்சிடுறாரு. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடநாடு எஸ்டேட்டில் இந்த சிசிடிவி கேமராலாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த, அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்த தினேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து மர்மமான முறையில் தற்கொலை பண்ணிக்கிறானான். அதாவது தற்கொலை அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. நம்ம இன்னும் அதை தெளிவாக சொல்லணும்னா ஒரு மர்மமான முறையில் இறந்து கிடந்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி படிப்படியாக இந்த கொடநாடு எஸ்டேட்டில் கொள்ளை சம்பவம் கொலைகள்லாம் நடந்தேறிட்டு இருக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பேரும் அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஐயோ இது தற்செயலாம் நடந்ததே கிடையாது, அங்கே வந்து மர்மமாக என்னமோ நடந்திருக்கு, ஏதோ ஒன்று அங்கே கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சந்தேகத்தையும் அவங்களுடைய பயத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. சரி, இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி, அதிமுகவுடைய ஆட்சி, எடப்பாடி தான் ஆட்சி செய்கிறாரு. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய கூட்டணி கட்சியான பாஜக தான் மத்தியில் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இவங்களுடைய விசாரணைக்கு எந்த விதமான ஒரு தடையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு வழியாக இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி விசாரணையை முடிக்கிறாங்க. விசாரணையின் முடிவில் என்ன சொல்லப்படுகின்றது, 10 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து அந்த கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளார திருடுறதுக்கு போகிறாங்க, திருட போகும்போது இடையூறாக இருந்த காவலாளியை கொலை பண்ணுறாங்க, இவ்வளோ திட்டமிட்டு உள்ளே போய் அவங்க திருடிட்டு வந்தது வெறும் 2
வாட்சுக்காகவும் ஒரு பேப்பர் வெயிட்டுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து முடிச்சிடுறாங்க. இந்த முடிவை பார்த்த பிறகுதான் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு எடப்பாடி மீதும் சரி அதிமுக கட்சி மீதும் சரி ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிச்சது. இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் சசிகலா மீது நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. ஆனால் அந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்து ஒரு கண்மூடித்தனமானது, எதுக்குமே வந்து ஃபேக்ட்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், எல்லாமே கேள்விப்பட்டது தான். ஆனால் இந்த கொடநாடு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கண்மூடித்தனம் சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு போலீஸ்காரரும் இல்லை, கரண்ட் இல்லை, சிசிடிவி ஒர்க் ஆகலை. இந்த சம்பவம் நடந்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்து இறந்து போகிறாங்க. இப்படிப்பட்ட எல்லா ப்ரூஃபுமே இந்த கொடநாடு சம்பவத்தில், இந்த கொலை சம்பவத்தில் ப்ரூஃபாக இருந்துச்சு. ஒருவேளை இந்த சம்பவம் நடக்கும்போது திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தாங்கன்னா அதிமுக சும்மா விட்டுருந்துருப்பாங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 வருட காலங்களும் ஆட்சியில் இருந்தது அதிமுக தான். ஏன்னா இந்த கொடநாடு கொலை சம்பவத்துக்கு இதுவரைக்கும் பெருசாக எந்த விசாரணையும் அவங்க எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ பாருங்கள், எடப்பாடியார் திடீர்னு என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து சட்டமன்றத்தை 2 நாள் புறக்கணிக்க போகிறோம், என்ன சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய சதி வேலை தான் இது. இன்னும் உண்மையிலேயே சொல்ல போனால் குற்றவாளிகளுக்கும் திமுக தொடர்பு இருக்கு அப்படின்னு எப்ப சொல்றாரு, இப்ப சொல்லிட்டு இருக்காரு. பாவம், எடப்பாடியாருக்கு தெரியலையோ இல்ல மறந்துட்டாரோ போல இருக்கு. 4 வருட காலங்கள் ஆட்சியில் இருந்தது, ஆட்சி செய்தது எடப்பாடியார் தான். ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி குற்றவாளிகளுக்கும் திமுகவுக்கும் தான் தொடர்பு இருக்குன்னா அப்பவே அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், திமுகவுக்கு கோர்ட்ல இழுத்திருந்திருக்கலாம், அவங்கள ஜெயில அடைச்சிருந்திருக்கலாம், காரணமானவங்கள தண்டிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்திருந்திருக்கலாம். அப்ப இவர் எதுவுமே பண்ணல. அப்போ எடப்பாடியார் 4 வருட காலங்கள் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கு அடுத்த சில மாதங்கள், அடுத்த சில வருடங்கள் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அந்த சவாலை இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பரீட்சையே. இதில் எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை தனிப்பட்ட முறையில் அவரை வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை, அவரை தாக்குறாங்க அப்படிங்கும்போது இமீடியட்டாக சட்டமன்றத்தை விட்டுட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் வர்றாரு, கருப்பு பட்டையை குத்திக்கிட்டு ரோட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டம் பண்ணுறாரு, உடனடியாக கவர்னரை பார்க்க போகிறாரு, இப்படி அடுத்தடுத்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாரு இல்லையா. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் அவர் வந்து மனசுலேயே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரோ என்னமோ, எனக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைக்க போகுது, என் பையனுக்கு மந்திரி பதவி கிடைச்சிடும் அப்படின்னு மனசுலேயே மைண்ட் வைஸில் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரோ என்னமோ தெரியலங்க. ஆக மொத்தத்தில் இது அதிமுகவுக்கு வந்து ஒரு கஷ்டமான நேரம், ஒரு சவால் நிறைந்த காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலைமையை, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒருவேளை சசிகலா மீண்டும் அதிமுகவுக்குள்ள வர போறாங்களா, வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.